உன் போன சார்ஜில் போட்டிருக்கேன், எடுத்துக்கோ. இன்னைக்கு எங்க போன நீ? நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேம்மா. திடீர்னு சந்திரா சார் அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாமே. நான் எப்பவும் வர டைம்னு உன் போன சார்ஜில் போட்டிருக்கேன், எடுத்துக்க. அதான் அப்பவே சொல்லிட்டியேமா. வீட்டுக்கு எப்படி வந்த? ஆட்டோலியா? இல்லம்மா, சூர்யா சார் தான் டிராப் பண்ணாங்க. ஏன் இவ எதை கேட்டாலும் சூர்யா சார் பேரையே சொல்ற? காலையில போன் பேசின போது சூர்யா சார தான் சொன்னா. இப்பவும் சூர்யா சார் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்றா. சூர்யா சார் தான் விட்டுட்டு போனாருன்னு வேற சொல்றா. ஏன் நம்பிங்கிற பேரை பத்தி மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா? என்னமா யோசிக்கிறேன்? என்கிட்ட எதையோ மறைக்கிறதுக்காக சூர்யா சார் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காளோ. என்ன ஆச்சுமா? உன் ஆபீஸ்ல நம்பின்னு யாராவது வேலை பாக்குறாங்களா? நம்பியா? எங்க ஆபீஸ்லயா? ஆமா. அப்படி யாருமே இல்லையேமா. உன்னை நிஜமாவே சூர்யா சார் தான் கொண்டு வந்து விட்டாரா, இல்ல வேற யாராவது கொண்டு வந்து விட்டுட்டு நீ சூர்யா சார் பேரை சொல்றியா? என்னமா எப்படி கேக்குற? சத்தியமா சூர்யா சார் தான் டிராப் பண்ணாங்க. அம்மா, ஏமா இவ்ளோ கோமா இருக்க? என்னாச்சு உனக்கு? உன்னை ஏய், என்னது இது? ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் துணி காயப்படுது எடுக்கலாம் போனேன், அவளும் பின்னாடியே வந்துட்டா. என்னது, துணி எடுக்க போனீங்களா? துணி எடுக்க இது விட்டா வேற நேரமே கிடைக்கல உங்களுக்கு. இல்ல சுபு, மழை வர மாதிரி இருக்கு. அதான் என்ன இது, ராத்திர நேரத்துல துணி எடுக்க போறேன்றீங்க, கேட்டா மழை வருது அதுன்னு உளறி கொட்டுங்க. உளறாம வந்து படு புஷ்பா. ஆமா இன்னும் அப்பா அம்மாட்ட சொல்லணும்னு இவளுக்கு தோணலையே. சரி, அவளே எப்ப சொல்றான்னு பாப்போம். போன வீட்டுல வச்சுட்டு போனுமே அம்மா பாத்திருப்பாங்களோன்ற பயம் கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லையே. இவளை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாலும் அம்மா மகமை
நீதான் என் பொண்ண நல்லபடியா வழி நடத்தணும். நாளைக்கே ஒரு ஜோசியர்கிட்ட போய் அனுஜாதத்தை காட்டிடணும். கோவம் போகல, ப்ராப்ளம் பெருசாச்சுன்னா ரம்யா சொன்னதை சொல்லிதான் சமாளிக்கணும். அனுமா, நீ என்ன உன் அம்மா போறது அப்படியே ஏக்கத்தோட பாக்குற? என்ன சாப்பாடு கிடைக்காதுன்னா அப்பா இருக்கிறேன், நல்ல பாகமா சமையல் செஞ்சு நான் உனக்கு போடுறேன். ஹலோ, சொல்லுங்க. ரகு வீரநாத ஜோசியரா? ஆமா, நீங்க யாரு? நான், என் பேரு புஷ்பா. உங்க விளம்பரத்தை பேப்பர்ல பார்த்தேன். இன்னைக்கு இருப்பீங்கல்ல? இருப்பேம்மா. நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். வெளில போற நேரமா பார்த்து வந்திருக்கீங்க. எதுவும் யாருக்காகவும் காத்திருக்காது புஷ்பா, நடக்கிறது நடந்தே தீரும். அது இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். ரெண்டு நாளா மனசே சரியில்லை. இந்த நேரத்துல உங்களை பார்த்ததும் ஒரு சந்தோஷம்தான். நல்ல சகுனமா தான் எனக்கும் தோணுது. உங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் வேணுமா? நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. எல்லாத்தையும் அவ கையில விட்டுடுன்னு சொன்னேன் புஷ்பா. தலகையில நின்னு தண்ணி குடிச்சாலும் தலையெழுத்தை மாத்த முடியாது தாயி. என்னதான் பாதை புதுசா இருந்தாலும் நடக்கிற காலு பழசுதானே. அப்படியே புது பாதையில நடந்து போனாலும் அது பழைய இடத்துல தானே முடிய போகுது. அப்படின்னா? அதான் சொன்னேனே, தப்பு சரியெல்லாம் ஆத்தா பாத்துக்குவா. நீ செய்யறத செய் புஷ்பா, ஆனா நடக்கிறது நடந்தே தீரும். உன் பொண்ணு தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நீ போற வழியில போ புஷ்பா. ஆத்தா தான் வழிக்கு உன்னை கூப்பிட்டுக்குவா. ஆத்தாவா, ஆத்தா மகமாயி வரம், ஆத்தா வரம், ஆத்தா மகமாயி. அனுமா சொல்லு, என்ன சமைக்கலாம்? அப்பா நீங்க இருங்கப்பா, நான் போய் சமைக்கிறேன். இப்போ கால் வலி எல்லாம் பரவாயில்ல இல்லப்பா? எவ்வளவோ பரவாயில்ல, கொஞ்சம் வலிதான், சீக்கிரமே சரியாயிடும். கழுத்து வலிப்பா? அது கூட பரவாயில்ல, அப்பப்ப வலிக்குது அவ்வளவுதான். சரிங்கப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சமைக்கிறேன். அனுமா, இன்னைக்கும் சூர்யா சார் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குமாமா? இல்ல, எது கேக்குறேன்னா, நேத்து சூர்யா சார் வீட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்தா ரொம்ப லேட் ஆச்சு. இல்ல, இது மாதிரி டெய்லி சூர்யா சார் வீட்டுக்கு போய் வேலை பார்க்கணுமா அப்படின்றதுக்காக கேட்டேன். பங்கஜ் சார் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சூர்யா சார் வீட்டுல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கப்பா. அதை ரெஃபர் பண்ணதான் போக வேண்டியதா போயிடுச்சு. ஃபைல்ஸ் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா திடீர்னு? நல்ல கம்பெனிமா உங்களுக்கு. ஆனா முன்னாடி இந்த ஸ்டாக் ரூம்னு போய் அதை பத்தியே யோசனையில இருந்தேல்ல, அதை பத்தி நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் யோசனையா தான் இருந்தது. ஆனா அதுக்காக டெய்லி சூர்யா சார் வீட்டுக்கு போறது ஏதோ மாதிரி இல்லமா?
இல்ல ஆபீஸ் வேலைய தான் போற, ஃபைல்ஸ் தான் ரெஃபர் பண்ற. ஆனா அதுக்காக டெய்லி பாஸ் வீட்ல போய் வேலை செய்யறது நல்லாவா இருக்கும். ஐயோ இல்லப்பா, சந்திரா சார் கூப்பிட்டாரு என்ன போன. தினமும் இப்படியே போய் சூரிய சார் வீட்டுல போய் வேலை பார்க்க முடியுமா? கரெக்ட் தாமா, ஏதோ தோணுச்சு கேட்டேன், நீ போய் வேலையை பாரு. என்னதா கால் வலி இப்ப பரவாயில்லையா? எவ்வளவோ பரவாயில்ல, இனிமே அடுத்தது எழுந்து ஓட வேண்டியதுதான் பாக்கி. என்ன நீ சமைச்சிட்டு இருக்கியா? அக்கா ஜோசியர் பாக்க கிளம்பிட்டாங்களா? இது உனக்கு முன்னே தெரியுமா பூர்ணி? அக்கா தான் நேத்துல இருந்து குதிச்சுட்டு இருந்ததே, ஜோசியரை பாக்கணும் ஜோசியரை பாக்கணும்னு. அக்கா அந்த பேப்பர் கட்டிங்க வச்சு பாக்கும் போதே நான் நினைச்சுக்கிட்டேன், எங்க அக்கா போற வேகத்தை பார்த்தா இந்த வாரமே பையனை பார்த்து அனுக்கு நிச்சயத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கு. அவ அப்படிதான், ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அத முடிக்காம விடவே மாட்டான். அது ஒண்ணும் தப்பில்லையே, அனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ல. உங்க உடம்பு சரியாகி நீங்களும் சேர்ந்து மாப்பிள்ள தேடினா சம்பந்தம் உடனே அமையாதா என்ன? நம்ம அனுக்கு அமையாம வேற யாருக்கு அமைய போதாதா? இப்போ இதுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத, உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லு, நாங்க என்ன ஏதுன்னு பாக்குறோம். என்னத்தான் நீங்க ஒத்துப்பீங்கல்ல? அனுக்கு அப்படிலாம் யாரும் இல்ல, அவ லவ் பண்ற டைப் எல்லாம் இல்ல. அப்படியே ஏதாவது பையனை பிடிச்சா கூட அவ நிச்சயமா என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா, இல்ல அனு. நீ சூர்யா சார் போய் லவ் பண்றேன் போய் சொல்லி ஒருவேளை அவரை பத்தி முழுசா தெரிஞ்ச பிறகு உங்க அம்மா அப்பாக்கு அவரை பிடிக்கல, வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்ப என்ன செய்வா? அனுமா, இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே சூர்யா சார் தான் பே பண்ணாராம். அவருக்கேமா பாவம் அந்த கஷ்டம், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம தான் கொடுக்கணும், அவர் எதுக்காக செலவு பண்ணணும்? நாம இன்னொருத்தர் தேவையில்ல எதிர்பார்த்து வாழக்கூடாதுமா, நாம என்ன அந்த நிலைமையா இருக்கோம் சொல்லு. அப்படி இல்லப்பா, அவர் தம்பியால தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, அதான் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக அவர் தம்பியால ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு அவர் சொல்லி தானே தெரியும், அவர் சொல்லலன்னா தெரிஞ்சிருக்குமா? இல்லனா நாம ஹாஸ்பிடல் செலவு பணத்தை கட்டாமையா இருந்திருப்போம். அப்பா உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் கெடுக்கிற மாதிரி சூர்யா சார் எனக்கும் நடந்துக்க மாட்டாங்கப்பா. அனு, சூர்யா சார நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. அனு, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ, சரி தப்புன்றத தாண்டி எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, புரியுதா? சரிப்பா புரியுது. சித்தி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் ரெடி ஆயிடும். ஜோசியர் வீடுன்னு நினைச்சு வந்தா கோயில் மாதிரி வச்சிருக்கீங்களே. இதுவும் கோயில் மாதிரி தம்மா, இங்க இருந்து வாக்கு சொல்றது நான் இல்ல, சாட்சாத் அந்த மகமாயி தான். சொல்லுமா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கேன்? வந்து உட்கார். என்ன யோசிக்கிற, உட்கார்ந்துட்டியா? நேத்தெல்லாம் எங்க போயிருந்த? இதோ வந்துட்டாமா மகமாயி, சின்ன குழந்தையாட்ட உட்கார்ந்துருக்கா பாரு. சிகப்பு பாவாடை என்ன,
ஜருக போட்ட சட்டை என்ன? ரெட்ட ஜடையில பூவு, பூ வாசம் வருதா தாயி? கும்பிட்டுக்கம்மா. இனிமே நான் சொல்றதெல்லாம் இந்த மகமாயி சொல்றது தான். நான் சொல்றதுன்னு நினைச்சிடாத. சரிங்க சாமி. இந்த ரகுவீரநாத ஜோதிடர் ஏன் உலகம் முழுக்க ஃபேமஸ்ன்னு இப்போ புரியுதா தாயி உனக்கு? ஏன்னா நான் சொல்றது நான் இல்ல, ஆத்தா. அனு, யாரு உங்க பொண்ணா? அனு உங்க பொண்ணு தானே? இது அவளோட ஜாதகம் தானே? ஆமா, என் பொண்ணு தான். இது உண்மையான ஜாதகமா இல்ல ஆளை வச்சு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எழுதிக்கிட்டீங்களா? ஐயோ, இது என் பொண்ணு ஜாதகம் சாமி. இது சாதாரண ஜாதகம் இல்லம்மா, யோக ஜாதகம். இந்த ஜாதகக்காரிக்கு ராஜ யோகம் இருக்குமா? கரெக்ட் சாமி, இதான் எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் அதையே சொல்றீங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தா எல்லாருமே கரெக்டா சொல்லிருவாங்கம்மா, அப்படிப்பட்ட ஜாதகம் இது. உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறியாம்மா? அவளுக்கு கல்யாண யோகம் கூடி வந்துருச்சு. உன் பொண்ணுக்கு பூ மாதிரி குணம், ஆலமரத்து வேர் மாதிரி தன்னம்பிக்கை. பார்க்கத்தான் அவ சின்ன பொண்ணு, உள்ளுக்குள்ள அவ இன்னொருத்தி. நல்ல வேலையில இருப்பாள. ஆமா சாமி, கல்யாணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அதான் சொல்லிட்டேனே, உன் பொண்ணுக்கு கல்யாண யோகம் கூடி வந்தாச்சுன்னு இனிமே யார் தடுத்தாலும் அது நிக்காது. இன்னும் ஒரு வருஷத்துல மாப்பிள்ளையோட உன் வீட்டுக்கு வந்து நிப்பா. அது சாதாரண கல்யாணம் இல்லம்மா, உலகமே ஆச்சரியப்படுற மாதிரியான கல்யாணம். சந்தோஷம் சாமி. ஆனா பையன் நாங்க பாக்குற பையனா இல்ல? அவ தலையில ஏற்கனவே எழுதி வச்சாச்சுமா, அந்த பையனை யார் பார்த்தா என்ன? எழுதி வச்சபடிதானே நடக்கும். பையன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உன் பொண்ணு மகாராணின்னா வரப்போற பையன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பெரிய சக்கரவர்த்தியா இருப்பான். அந்த பையன் பேரோட முதல் எழுத்து என்னவா இருக்கும்னு சொல்ல முடியுமா சாமி? என்னவா இருக்கும்னெல்லாம் சொல்ல முடியாதுமா, ஆனா என்னவா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பேரு ஆள ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்மா. அகரத்துல வர்றவன் அவளை சிகரத்துக்கு கொண்டு போக போறான். நீங்களும் அதையே சொல்றீங்களே, என்னால நம்பவே முடியல. ஜோதிடம்ங்கிறது ஒரு கணக்கு மாதிரிம்மா, சரியா பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. கட்டம் பொய் சொல்லாதும்மா. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல சாமி, இதுவே போதும். உன் பொண்ணோட ஜாதகம் மாதிரி சமீபத்துல நான் எந்த ஜாதகத்தையும் பார்க்கலம்மா. உன் பொண்ண பத்திரமா பாத்துக்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் பொண்ணு போக்கிலேயே விட்டுரு, அவளை திசை திருப்ப நினைக்காத. உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், கலங்காம இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லதே நடக்கும். என்ன மீராஜி, காலையிலிருந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க போல. என்ன சொல்றது பங்கஜ், சார் எங்க போறாரு, எங்க போயிட்டு வர்றாரு, எதுவுமே தெரியல. அனு எங்க போறா, எப்போ வரா, அதுவும் யாருக்குமே தெரியறதில்ல. அப்படின்னா
நீங்க என்ன சொல்ல வரீங்க மீராஜி? நான் எதுவுமே சொல்லல. நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க பங்கஜ். என்னமோ புலம்புனேன், அவ்வளவுதான். சொல்லுங்க மேடம். கமான் மீரா. நதிங் ஸ்பெஷல் சார். மீட்டிங் எல்லாம் அடிக்கடி கேன்சல் ஆகுது. எப்படி ரீஸ்கெட்யூல் பண்றதுன்னு பேசிட்டு இருந்தோம். ஐ நோ மீரா, என்னால சில மீட்டிங்ஸ் கேன்சல் ஆச்சுங்கிறது உண்மைதான். இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ் இட். டோன்ட் வரி, ஐ வில் சால்வ் இட். பட் ரொம்ப முக்கியமான மீட்டிங் எல்லாம் நிறைய இருந்துச்சு சார். நாம அத மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. பிசினஸ் மட்டும் தான் வாழ்க்கைன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா வாழ்க்கையில வேற சில விஷயங்கள் இருக்கு மீரா.